அப்புறம் அர்ஜுன், ஏதோ கதை இருக்குது, அர்ஜுனாக வர சொல்லியிருந்தீங்க, என்ன கதை சொல்லுங்கள் கேட்போம். கடைசியில் தான் அவனோட பேரே சொல்கிறான் சார். இந்த படத்தோட ஹைலைட்டே அவனோட பேர் தான். இதுதான் சார் கதை. அர்ஜுன், இந்த கதையெல்லாம் எப்பயோ கௌதம் சிம்பு வச்சு எடுத்துட்டாரு, நீங்கள் வச்சு புதுசாக யோசிச்சு பார்க்கலாமே. இல்லை சார், இந்த கதை டெஃபினட்டாக ஓகடவும் தோணுது. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன் சார். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றுங்க. அர்ஜுன், எனக்கு இன்னமும் அந்த கிளம்ப அளவு இருப்போம்ல. ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக முடியும் சார். ஓகே அர்ஜுன், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக மீட் அப் இருக்குது, நல்ல கதையோட வாங்க, கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன் சார். ஆனால் ஓகே அர்ஜுன், பார்ப்போம். சரி சார், பாய். ஹலோ அர்ஜுன். சொல்லுமா. எங்கே இருக்க? தோ இங்கே தான், சைபரில். வி சப்போஸ் டு மீட் அட் 4 PM, தெரியுமா? ஓ ஷிட், ஐ எம் ஸோ சாரிமா, ஐ டோட்லி ஃபோக் அபவுட் இட். இங்கே ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி அப்படியே டென்ஷன் அப்படியே மறந்துட்டேன். ஐ பி தேன் 10 மினிட்ஸ், ஓகே? ப்ரொமிஸ். நீ திருந்தவே மாட்டியா? சரி, ஐ எம் ஆல்ரெடி ஹியர், ஐ வாண்ட் டு சி யுவர் ஃபேஸ் இன் 10 மினிட்ஸ். ஹலோ ஹலோ ஷிட் மீரா, இதுதான் உன்னோட 10 மினிட்ஸா? ஏன் என்னோட கால் ஆன்சர் பண்ணல? காலா? நீ எப்போ கால் பண்ண? வெயிட் வெயிட். இதானே தேடுற? என் ஃபோன் உன்கிட்ட எப்படி? I want to see your face in 10 minutes. சரி, என்னை எதுக்கு வர சொன்னேன் சொல்லு. என் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அர்ஜுன், ஸோ நம்மள ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீ இப்போ இருக்கிற நிலைமையில நான் எப்படி எங்கள் அப்பா கிட்ட போய் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ மீரா, நான் கண்டிப்பா ஒரு நல்ல ப்ரொடியூசர் பார்த்து காசு சொல்லி நான் கண்டிப்பா ஒரு நல்ல படம் பண்ணுவேன். அது வரைக்கும் 2 இயர்ஸ் அர்ஜுன், 2 இயர்ஸ் உனக்காக வெயிட் பண்றேன். அப்ப கூட நீ இதை தான் சொன்ன, இப்ப கூட இதை தான் சொல்ற, என்னால முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுரு. ப்ளீஸ் மீரா, என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு. ஸ்டாப் இட் அர்ஜுன், உன்னால என்ன சந்தோஷமா வச்சுக்க முடியாது. உங்ககிட்ட ஒரு கார் இருக்கா? எங்க போனாலும் அந்த பிச்சைக்கார பைக் தான் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் போற கோட் சூட் இருக்கா? எங்க போனாலும் அதே சட்டை. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. இது வரைக்கும் நான் கேட்டது நீ ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? எடுத்தா வேலையா இருக்கு, இது எடுத்தா காசு இல்ல. அப்போ என்கிட்ட காசு இல்லாதான் உனக்கு பிரச்சனை இல்ல? ஆமா, காசுதான் பிரச்சனை. நீ வேணுமா காசு இல்லாம இருந்தலாம், நான் சத்தியமா என்னால முடியாது. லெட்ஸ் பிரேக் அப் அர்ஜுன், இனிமே எனக்கு கால் பண்ணாத, என்னை பார்க்க வராத. ப்ளீஸ் என்னை விட்டுரு. கார்த்திக், கார்த்திக் ஸ்ரீராம், ஏகே மீல்ஸ், ஏகே டெக்ஸ்டைல்ஸ், ஏகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டியோட ஒரே பையன். அவன் பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுற்றுறாங்க தெரியுமா? ஆனால் அவன் யாரும் அவ்வளோ சீரமாக திரும்பி பார்க்க மாட்டான். நானே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். உன் பின்னாடி சுற்றுறானா, நீ ரொம்ப லக்கி. காசை யோசிக்காமல் செலவு பண்ணுவான், உனக்கு பொருத்தமான ஆள். சாரி மீரா, ஐ அம் லேட். நேர்மா வெயிட் பண்றீங்களா? இல்ல, இப்போதான் ஒரு 5 மினிட்ஸ்.
மீரா, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. என்னை இது வரைக்கும் யாரும் இவ்வளோ டீப்பாக டிஸ்டர்ப் பண்ணதில்லை. எப்போ நான் உங்களை யமுனா கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போயே நீங்கள் தான் என் ஃபியூச்சர் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னடா படத்தோட டைலாக்லாம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். பட் இங்கே எனக்கு என்ன படுதோ அதை தான் நான் சொல்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா? அதான் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்களே, அப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓகே கார்த்திக், எனக்கு மணியாச்சு. லேட்டாக போனால் யமுனா பயங்கரமாக திட்டுவா. மற்றதெல்லாம் ஃபோனில் பேசிக்கலாம். அவ்வளோ சீக்கிரமாவா? ஓகே, ஐ லவ் யூ கார்த்திக். ஹே மீரா, வெயிட் பண்ணு. ஹே, கொண்டுட்டு வந்த வேணா அர்ஜுன், என்னை ஒன்றும் பண்ணிடாத. நீ என்னை லவ் பண்ணுறல்ல, உன் மீராவை இந்த காலத்தில் பார்க்க உனக்கு பிடிக்குமா? லவ்வா? ஆமாம், உன்னை நான் லவ் பண்ணேன். ஆனால் இப்போ இல்லை, நீ தான் என்னை விட்டுட்டு போன நடுத்தருவில் அனாதையா. ஞாபகம் இருக்கா? உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? காசுக்காளுற பிசாசு தான் நீ. ஓனால ஓனால வெளியே இருக்க மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கெட்ட பேரு. அடச்சி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன்னோட கார்த்திக் எவ்வளோ பெட்ட, நீ அவன் கால் தூசுக்கு சமம். அதனால தான் உன்னை விட்டுட்டு அவன் கூட போனேன். எனக்கு யாரு வேணும் யாரு வேணான்னு மூழ்கி படுறதுன்னா இது ஏன் வாழ்க்கை? இதில் குறுக்க வரதுக்கு நீ யாருடா? என்னதான் பொண்ணுங்க புத்திசாலியா இருந்தாலும் சில விஷயத்துல கோட்டை விட்டுருவீங்கல்ல. உனக்கு இன்னுமா கதை புரியல? கொஞ்சம் அங்கே பார். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? கார்த்திக், நீயா? லெட்ஸ் பிரேக் அப் அர்ஜுன். இனிமேல் எனக்கு கால் பண்ணாத, என்னை பார்க்க வராத. ப்ளீஸ், என்னை விட்டுரு. என்னாச்சு? சரி விடு, பார்த்துக்கலாம். ஹலோ
ஹலோ விக்கி. சொல்லுங்க ஜெய். எங்க இருக்க? இன்னும் 2 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் ஜெய். ஓகே, ஐ அம் வெயிட்டிங். சொல்லுங்க ஜெய், என்ன பண்ணும்? நாளைக்கு அவளை நான் மீட்டப் பண்ண போவேன். மீட்டப் பண்ணி முடிஞ்சதும் அவள் காப்பாக்கிட்ட போவான். அப்போ நீ அவளை முடிச்சிரு. இந்தா நீ கேட்ட பண்ண. ஆல்ரைட், அவளை விடுங்க ஜெய், முடிச்சிடலாம். நல்லா இருக்கேன். நீ பாக்க எப்படி இருக்கு? நல்லா சிக்கனு குண்டா. ஏய், கோல்ப்பு தானே உனக்கு? ஹா கார்த்திக், திஸ் இஸ் மீரா, மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். மீரா, திஸ் இஸ் கார்த்திக், மை காலேஜ் மேட். ஹாய். சரி கார்த்திக், வி ஷுட் கேட்ச் அப் சூன். யா, பாய். ஓகே, பாய். வலிக்குதா? வலிக்குதா? இப்படிதான் அவனுக்கும் வலிச்சிருக்கோம். ஏண்டி நீங்களா வருவீங்க, லவ்வை சொல்லுவீங்க, அப்போலாம் காசு பணம் அந்தஸ்து ஜாதி இதெல்லாம் எதையும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு போர் அடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி பிரேக்கப் கேட்பீங்க. நீங்க வந்தா வரத்துக்கும் போனா போறதுக்கும் பசங்க என்ன நாயா? கார்த்திக் ப்ளீஸ், கார்த்திக் கார்த்திக் வேணா, நான் வாழ போறேன் கார்த்திக், நான் வாழணும் விட்டு ப்ளீஸ். ஆ, வாழ போறியா? வாழ்ந்து நிறைய பசங்களோட வாழ்க்கையை கெடுக்க போறியா? கண்ணு, ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுக்க. நம்ம வாழணும்னா 4 பேர் வாழ வைக்கணும். இது பழசு, நம்ம கமல் சொன்னது. நம்ம வாழணும்னா யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் கொள்ளலாம். இது புதுசு, நம்ம தலை சொன்னது. நாங்க வாழணும்னா உன்ன மாதிரி ஆளுங்க சாவணும்டி. மச்சான், ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆச்சு, இதுக்கு மேல ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, முடிச்சிரு. அர்ஜுன், 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 அர்ஜுன். கடைசியில ஹீரோயின் சாவர சார், அதோட படம் முடியுது. இதுதான் சார் கதை. அர்ஜுன், உங்கள் கதையில் ஏதோ ஒரு எலிமெண்ட் குறையுது, அது சரிப்படுத்திவாங்க, கண்டிப்பாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ம், அதானே எங்கடா எதுவுமே சொல்லன்னு பார்த்தேன். என்ன அர்ஜுன், வார்த்தை ஒரு மாதிரியா போகுது? இருக்கோண்டா, ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சு, படிச்சு முடிச்சு நான் ஃபிலிமிங் தான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க மனசை காயப்படுத்திட்டு, சான்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி எந்த வேலைக்கும் போகாம ராவும் பகலும் கண் முழிச்சு கதை எழுதி அந்த கதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு சொல்லாத குரலா சொல்லி வெளியமைச்சிருவீங்கல்ல? ஆமாடா, நாங்க அப்படிதான், நாங்க அப்படிதான் சொல்லுவோம். உங்களால ஒரு முடியாது. இப்போ என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் ப்ரொடியூசர் சார்? என்ன அர்ஜுன், கண்ணெல்லாம் எடுத்துக்கிறா? அர்ஜுன், அட்லீஸ்ட் படம் டைட்டில் ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு போங்க.